ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. ஒரு டம்ளர் தண்ணி இருந்தால் போகிறோம், நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். தண்ணீருக்கு மனித எண்ணங்களை கிரகிக்கிற ஆற்றல் இருக்குது. இது உண்மைன்னு நிறைய விஞ்ஞானிகள் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்கா. பழங்கால கோவில்களெல்லாம் கோவில் பக்கத்திலேயே குளம் இருக்கும். அந்த குளத்தில் கை கால் அலம்பிண்டு தான் கோவிலுக்கே போகணும்னு எல்லாம் சொல்லுவாள். கோவில்களில் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி கிரகிச்சுக்கும். அதனால தான் அந்த குளத்து தண்ணியில் கை கால் அலம்பிக்கணும்னு சொல்கிறா. அதே மாதிரி கோவிலில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி கோவில் அர்ச்சகர் நம்ம கையில் ஒரு உத்ருணி ஜலம் விடுவார். அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனை தட்டை என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அதை சங்கல்பம் பண்ணிக்க சொல்லி தொட சொல்லுவார். நம்ம எண்ணங்களை கடவுள்கிட்ட சேர்க்கிற சக்தி தண்ணிக்கு இருக்குது. அதுக்காக தான் அந்த மாதிரியெல்லாம் செய்ய சொல்கிறார். திருச்செந்தூர், ராமேஸ்வரம் மாதிரியான கோவில்களுக்கு போனால் கடலில் கண்டிப்பாக குளிக்கணும். கடவுளோட அந்த இறையாற்றல் நாம் குளிக்கிறச்சே நமக்கு அந்த தண்ணி மூலம் கிடைக்கிறது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி போயிடும். ஒரு டம்ளர் தண்ணியை பக்கத்தில் வச்சுட்டு கையால் மூடிண்டு உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அது பொருளாதார பிரச்சனையோ ஆரோக்கிய பிரச்சனையோ குடும்பத்தில் சண்டை சச்சரவோ இல்லை வெளியில் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே மருகின்றிருந்த ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது தீரணுங்கிற பிரார்த்தனையோடு உங்களுக்கு பிடிச்ச நாமத்தை எண்ணிக்கையெல்லாம் வேண்டாம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு குடிச்சிடணும். அந்த தண்ணீரில் உங்கள் பிரார்த்தனையும் அந்த நாமமும் உங்களோட ஆழ் மனசில் பதிஞ்சிடும். ஆழ் மனசில் ஒரு எண்ணம் பதிஞ்சுட்டா அது கட்டாயம் நிறைவேறியே தீரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி அந்த ஜலத்தை தொடர்ந்து ஒரு பட்டு போன செடிக்கு விட்டால் அந்த செடி கப்பும் களையுமா வளர ஆரம்பிச்சிடும்னு பெரியவா சொல்கிறார். இதுக்கு நாம் காசு பணம் எதுவும் செலவழிக்க போகிறதில்ல. நம்பிக்கையோட ஒரு டம்ளர் ஜலத்தை கையில் மூடிண்டு நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வமான பெரியவாளையும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஜபம் பண்ணி குடிக்க போகிறோம் அவ்வளோதான். மருத்துவர்களெல்லாம் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிட்ட வியாதிகள்லாம் கூட குணமாகியிருக்கு. ஒரு கோவிலில் ஒரு வில்வ மரம் பட்டு போயிருந்தது. ஒரு நண்பர் தினமும் அந்த மரத்தடியில் உட்காந்துண்டு ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் விபூதியை போட்டு ஜபம் பண்ணி மரத்தில் விட்டுருந்தார். அவரோட நம்பிக்கைக்கு அந்த மரம் ஒரு நாள் துளிர்க்க ஆரம்பிச்சுடுத்து. கோவில்லையே வெட்டி போடணும்னு நினச்ச அந்த மரம் செழிப்பாக வளர ஆரம்பிச்சுடுத்து. இது அங்கே இருந்த எல்லாருக்குமே ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அதனால் தீர்வு இல்லாத பிரச்சனைன்னு உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. இந்த பிரச்சனை தீரமாட்டேங்கிறதேன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு காலனா செலவில்லாத இந்த பரிகாரத்தை தினமும் பண்ணினா போகும். ஒரு நாள் எல்லா கஷ்டமும் போய் நிலைமை மாறி இருக்கிறத நாம்ளே கண்கூடாக பார்ப்போம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.